என்னை பொறுத்தவரையிலே சாதாரணமாக பள்ளி வாழ்க்கையை துவங்கிய நான் கல்லூரி படிப்பை தியாகராயர் கல்லூரியிலே முடித்துவிட்டு அதன் பின்னர் செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியிலே பிஏ முடித்தேன். பிஏ எக்கனாமிக்ஸில் செகண்ட் கிளாஸிலே நான் பாஸ் பண்ணியது எனக்கு செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியிலே ஒரு பெரும் மதிப்பை தந்தது. ஏனென்றால் அந்த காலத்திலே பிஏ எக்கனாமிக்ஸில் டிஸ்டிங்ஷன் வாங்குவது என்பது மிகவும் கடினம். அதன் பிறகு சட்டக்கல்லூரியிலே சேர்ந்தேன், சட்டம் பயின்றேன். 1966 சட்டம் பயின்று முடிந்த பிறகு வழக்கறிஞரானேன். 23 நான் வழக்கறிஞராக பணியாற்றி அதன் பிறகு நலிந்த சட்ட மாணவர்களுக்கு சட்டக்கல்வி அறிவிப்பதற்காக அவர்களுக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். மூத்த வழக்கறிஞரானேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் வழக்கறிஞராக நான் நியமிக்கப்பட்டேன், கவர்மெண்ட் பிளீடராக. அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 7.5 நீதிபதியாக நான் பணியாற்றி அதன் பிறகு கேரள மாநிலத்திற்கு தலைமை நீதிபதியாக 2.5 பயின்று அங்கு வேலை செய்துவிட்டு அதன் பின்னர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு தலைமை நீதிபதியாக சென்றேன். அதன் பிறகு மீண்டும் ஆந்திர மாநிலத்திற்கு தலைமை நீதிபதியாக வந்தேன். ஏன் இவ்வாறு ஒரு நீதிபதியை 3-4 மாநிலங்களுக்கு மாற்றினார்கள் என்று ஒரு சிலர் கேட்கக்கூடும். நான் சென்ற இடங்களிலெல்லாம் சில தவறுகள் நடந்து கொண்டே இருந்தன. அங்கு நிர்வாகத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உச்சநீதிமன்றத்திற்கு ஏற்பட்டது. ஆகையினாலே யாரை அனுப்பினால் அந்த நிர்வாக சீர்திருத்தம் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் அன்றைக்கு என்னை அனுப்பி வைத்து நானும் சென்று என்னுடைய கடமையை மிகச் சிறப்பாக முடித்தேன். அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக தமிழகத்திலிருந்து நியமிக்கப்பட்டேன். அங்கு 4.5 தலைமை நீதிபதியாக பயின்றுவிட்டு ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் மத்திய அரசாங்கம் என்னை இந்திய சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமித்தார்கள். அதிலே முக்கியம் என்னவென்றால், 55 முன்னர் தமிழகத்தைச் சார்ந்த டிஎல் விஸ்வநாத ஐயர் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு அந்த இடையிட்ட காலத்தில் தமிழகத்தைச் சார்ந்தவர்கள் யாருமே தலைவராக சட்ட ஆணையத்திற்கு வரவில்லை. 55 பின்னர் எனக்கு அந்த பதவி தரப்பட்டது. அந்த பதவியிலும் நான் நேர்மையாக உழைத்து எல்லோரையுடைய உதவியுடன் 32 பரிந்துரைகள் இந்திய அரசாங்கத்திற்கு நான் சமர்ப்பித்திருக்கின்றேன். இந்திய அரசாங்கத்திற்கு சட்ட நுணுக்கங்கள் எதுவும் வேண்டுமானால் அவர்கள் எங்கள் சட்ட ஆணையத்தை தான் அணுக வேண்டும். பார்லிமெண்ட் நடந்து கொண்டே இருக்கும், ஒரு உறுப்பினர் ஒரு கேள்வியை எழுப்புவார், அது உடனே எங்களிடம் ஃபேக்ஸில் வரும் அல்லது இமெயிலிலே வரும். அதற்கு விடை தயாரித்து உடனே பார்லிமெண்ட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டியது எங்களுடைய ஒன்றான கடமை. ஆகையினாலே அந்த பதவியிலும் நான் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய விதத்திலே நான் நடந்தேன். அதன் பிறகு 44 ஆகிவிட்டன. இனிமேல் ஓய்வு பெறலாம் என்று நான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் வந்த ஒரு மாதத்தில் தமிழக அரசாங்கம் மீண்டும் என்னை முல்லைப்பெரியார் அணையிலே தமிழக பிரதிநிதியாக நியமித்தார்கள். அதன் மிக முக்கியமான ஒரு பணி அது. அந்த பணியிலே
என்னை நியமித்ததற்கு நான் தமிழக அரசுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். வருகின்ற இவ்வாறு இருக்கின்ற நிலையில் மீண்டும் இந்தியன் கோர்ட்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பிக் சங்கத்தினுடைய வழக்குகள், விளையாட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள், விளையாட்டு நடுவர்மன்றம் என்று கூறலாம், அதனை உருவாக்கி அதன் முதல் தலைவராக ஒலிம்பிக் சங்கமும் இந்திய அரசாங்கமும் என்னை நியமித்திருக்கின்றார்கள். என்னுடன் 10 நீதிபதிகள் அதிலே பணியாற்றுகின்றார்கள். ஏன் நான் இது எல்லாம் சொல்கின்றேன் என்றால், என்னை பற்றி பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்ல, என்னை பற்றி பறைசாற்றிக் கொள்வதற்காகவோ அல்ல. நீங்களெல்லாம் இளைஞர்கள், வளர வேண்டியவர்கள், இந்த நாடு உங்கள் கையிலே தான் இருக்கின்றது. ஆகையினாலே நீங்கள் உழைக்க வேண்டும். உழைத்தால் வாழ்விலே நிச்சயம் நீங்கள் வாழ்விலே வளம் பெறலாம். அதே நேரத்தில் நேர்மை, அதனை கடைபிடிக்க வேண்டும். சக மாணவர்களிடம் நீங்கள் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் மதிக்க வேண்டும். ஆசிரியர்களை மதித்தால் அவர்களுடைய ஆசை உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும், நீங்களும் வாழ்க்கையிலே வளம் பெற முடியும். ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகின்றேன் என்றால், ஒரு மனிதன் வாழ்க்கையிலே உயர்வதற்கு உழைப்பு, நேர்மை, மற்றவர்களுக்கு உதவுகின்ற தன்மை இவைகள் இருந்தால் நிச்சயம் தானும் உயரலாம், மற்றவர்களையும் உயர வைக்கலாம். ஆகவே இந்த கருத்தினை நான் வளரும் சமுதாயமாகிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதனையும் உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் அனைவரும் படிப்பிலே நல்ல கவனம் செலுத்தி நன்கு படித்து ஆசிரியர்களுக்கு மதித்து, அதே நேரத்தில் இந்த பள்ளியையும் கல்லூரியும் நடத்துகின்ற நிர்வாகத்தினருக்கும் மதித்து, அவர்கள் இன்னும் அவர்களை ஊக்குவிக்கின்ற முறையிலே இன்னும் பல பள்ளிகள், பல கோர்ஸுகள் எல்லாம் இங்கு தொடர்வதற்கு வாய்ப்பளிக்க நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இத்தகைய அன்பான அழைப்பிற்கு என்னை அழைத்து இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுக்கும், இந்த ஹரிகோபாலன் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த பள்ளி மேன்மேலும் உயர்ந்து இது கல்லூரியாக வேண்டும், மேன்மேலும் வளர வேண்டும் என்று நான் மனமாற உளமாற நான் வாழ்த்துகின்றேன். மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள். இதனை நடத்துகின்ற ஹரிகோபாலன் குடும்பத்தினருக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன், அவர்களுடைய நல்ல காரியங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கூறி நான் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.